வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாலினின் பேசுறேன். ஆக்சுவலி இந்த சீசன்ல வந்து நம்ம நிறைய கேள்விப்படுறோம், 30-40 வயதுக்குள்ள ஆண்கள் வந்து மாரடைப்புல இறந்து போறாங்க, ஹார்ட் அட்டாக்னு கேட்டோன்னா அதிர்ச்சி இருந்து மீள மாட்டேங்கிறோம். அது செலிபிரிட்டிஸ்னும் போது ஈஸியா வந்து மக்கள் மனசுல போய் ரீச் ஆகுது. அப்போ அவங்க வந்து செலிபிரிட்டிஸா இருக்கனால லைம் லைட்டுக்கு வர்றது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல சராசரியா 35-40 வயசுல ஒரு ஆண்கள் இருக்காங்க, நெஞ்சு வலிக்கிறோம், உடனே பயப்படுறோம், எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப யோசிக்கிறோம். கடவுள் இது மேபி கிளைமேட் கண்டிஷனா, இந்த சீசனா, இந்த வெயிலா, அதுல பிபி கூடுதா, அதனால ஹார்ட் அட்டாக் வருதா, இந்த டைம்ல நம்ம எடுத்துக்கிற நான்வெஜ் கொலஸ்ட்ரால் ரொம்ப போய் ஹார்ட்ல பிளாக் உண்டாக்குதா, என்ன பண்ணணும், பால்ல வெள்ளப்பூண்டு பல் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணுமா, எள்ளு நிறைய எடுத்துக்கணுமா, ஹார்ட்ல கொழுப்பு அடைக்காம இருக்க என்ன பண்ணணும்னு சொன்னா, ரொம்ப இனிப்பான ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பழம் ஆனா நம்மளுடைய கொலஸ்ட்ராலை குறைச்சி ஹார்ட் அட்டாக் வராம தடுக்குது. இந்த சீசன்ல இளநி நொங்கு சாப்பிடுறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் நீங்க இந்த பலாப்பழம் சாப்பிடுறது. பலாப்பழம் அவ்வளோ முக்கியமா, இளநி நுங்க அளவுக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா, இருக்கிற பழங்கள்லேயே இது வந்து த குவீன் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு நான் சொல்லணும். என்ன அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாக வந்து ரத்தம் டெஸ்ட் எடுப்பீங்க, ரத்தம் டெஸ்ட் எடுக்கும்போது கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கூட இருக்கும், ரத்தத்தில் ஹோமோசிஸ்டைன் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட் வந்து ரொம்ப கூட இருக்கும். இந்த ஹோமோசிஸ்டைன் கூட இருந்தால் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹோமோசிஸ்டைன் கூட இருந்தால் அங்கங்கே பிளட் கிளாட் ஆயிரும், உங்களுக்கு வந்து பிளாக் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும்னு சொல்லுவாங்க. இந்த ரத்தத்தில் உள்ள ஹோமோசிஸ்டைன் ஏன் கூடுதுன்னா, விட்டமின் B6, B12, folate இந்த மூணு சத்துக்கும் குறைபாடு இருக்கிறனால தான். இந்த ஹோமோசிஸ்டைன் ரத்தத்தில் குறைக்கக்கூடிய ஒரே உணவுப் பொருள் பலாப்பழம். பலாப்பழம் சாப்பிட்டா ரத்தத்தில் உள்ள ஹோமோசிஸ்டைன் குறைஞ்சு, அண்ட் இதில் B6, B12 ஆப்வியஸாக ரொம்ப கூட இருக்குது, விட்டமின் சி நிறைய இருக்குது. விட்டமின் சினாவே நம்ம புளிப்பு ஐட்டம், லெமன் அந்த மாதிரி தான் யோசிப்போம். கொடுக்காப்புளிக்கு அப்புறம் இனிப்பான பழங்களில் பலாப்பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இந்த பலாப்பழம் சாப்பிடும் போது ரத்தத்தில் ஹோமோசிஸ்டைன் குறையிறது இல்லாமல் பொட்டாசியம் இதில் நிறைய இருக்கிறதுனால பிபி குறையுது. எல்டிஎல்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன், அதாவது அந்த கொலஸ்ட்ரால் என்னன்னா, ஆப்பிள் மேலே வேக்ஸ் தருவாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மெழுகு மாதிரி இருக்கும் ரத்த குழாய்கள், அப்படியே மெழுகு மாதிரி பிசுக்கு பிசுக்குன்னு இந்த கொழுப்பு போய் ஒவ்வொரு உறுப்புகளையும் படிஞ்சு அந்த ரத்த குழாய்களில் படிஞ்சு அடைப்பு ஏற்படுதுல, இதெல்லாம் பண்ண போய் ஒவ்வொன்றையும் கொட்டி அந்த ரத்த குழாய்களை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி கையால் இப்படி கிளீன் பண்ணுற மாதிரி கிளீன் பண்ணி லிவருக்கு கொண்டு வந்து எல்லா கெட்ட கொழுப்பையும் சேர்த்திரும், அதுங்கிறது வெளியேற்றிடும். ஸோ பலாப்பழம் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராது, கொலஸ்ட்ரால் குறையும், ஸ்ட்ரோக் வராது. நீங்கள் பாலில் வெள்ளப்பூண்டு பால் கொதிக்க வச்சு குடித்தா கூட வேர்வை நாற்றம் வரும், இல்லை உங்களுக்கு வந்துட்டு அல்சர் வரலாம், எல்லாமே வரலாம். பட் பலாப்பழம் நம்மளுக்கு இது வந்து நேற்று நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு மாதமாக இதை பற்றின ஆய்வு, ஏன்னா பலாப்பழம் சீசன் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் பிப்ரவரிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பட் இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, நான் கடைசி நேரத்தில் இந்த வீடியோ போடணும்னு நினைக்காதீங்க. 3 மாதங்கள் நான் அவ்வளோ ஜேர்னல்ஸ், அவ்வளோ புக்ஸ் எடுத்து படித்தேன். அமெரிக்கன் ஹார்ட் ஃபவுண்டேஷனில் வந்துட்டு ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்டால், இந்த பழங்கள் சாப்பிட்டால் பிபி குறைஞ்சி கொலஸ்ட்ரால் இல்லாமல் ஆயிட்டு, கெட்ட கொழுப்பு இல்லாமல் ஆகி நல்ல கொழுப்பு கூடி ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு வராதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில பழங்கள் வந்து சாப்பிட்டா சர்க்கரை கூடும், சில பழங்கள் சாப்பிட்டா சர்க்கரை குறையும். அதாவது ஒரு பழத்தோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வச்சு தான் அந்த பழம் வந்து சர்க்கரை வியாதி வருமா வராதான்னு சொல்லலாம். சில பழங்கள் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட இருக்கும், சிலதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைய இருக்கும். ஆனால் பலாப்பழத்துக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் நியூட்ரல், இது சாப்பிட்டா சர்க்கரை கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது, இது சாப்பிட்டா உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சர்க்கரை வியாதிக்காரங்க கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் மட்டும்தான் பலாப்பழம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா இதில் பொட்டாசியம் நிறைய இருக்குது. அவங்கள தவிர மித்த எல்லாரும் பலாப்பழத்தை நிறைய சாப்பிடலாம். உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் தினம் ஒரு தண்ணின்னு வீடியோ போட்டேன், அதில் அடுத்த தண்ணி வந்து பலா இலையை வந்து சுடுதண்ணிக்குள்ளே போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிற தண்ணி. நீங்கள் நம்புறீங்களா, 2013 மிகப்பெரிய ஒரு ஆய்வு நடந்திருக்கு, அதில் எலிகளுக்கு இந்த பலா இலையை கொதிக்க வச்சு தண்ணிகள் கொடுக்கும் பொழுது சுகர் இல்லாமல் ஆயிருக்கு. கொய்யா இலையை கொதிக்க வச்சு குடித்தா 45 நாள் சுகர் இல்லாமல் ஆகும்னு சொன்னல, அதை விட 1000 மடங்கு பெனிஃபிட்ஸ் நம்ம பலா இலைக்கு இருக்கு. இந்த பலா இலையை வந்துட்டு சர்க்கரை வியாதி உள்ள 20 பேர் டயட்டில் இருக்க சொல்லி, எக்ஸசைஸ் பண்ண சொல்லி, சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணி செக் பண்ணியிருக்காங்க. 20 பேருக்கு இந்த தண்ணி மட்டும் கொடுத்துட்டு என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், எப்படி வேணால் இருந்துக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணாமல் செக் பண்ணியிருக்காங்க. இந்த பலாயில தண்ணி குடித்த 20 பேருக்கு சர்க்கரை இல்லாமல் ரத்தத்தில் இன்சுலின் அளவு கூடியிருக்கு. எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு ஆய்வு பண்ணும் போது நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன்.
என்னன்னா இது கணையத்துல போய் கணையத்துல இருக்கிற செல்கள் அழியாம தடுத்து இட் ஸ்டாப்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பான்கிரியாட்டிக் செல்ஸ். பான்கிரியாஸ்ல இருக்கிற செல் வந்து அழிஞ்சு போயிடாம இது தடுத்து பான்கிரியாஸை இளமையாக்கி இன்சுலின் சுரப்பை கூட்டுது. யோசிச்சு பாருங்களேன், அப்பா அம்மாக்கு சுகர் இருந்துச்சு எனக்கு வந்துச்சு, அப்பா அம்மாக்கு சுகர் இருந்துச்சு எனக்கு வந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு வயசு இருக்கு, ஒரு வரம்பு இருக்கு. 55 to 60 வயசுல சுகர் வந்துட்டு நம்ம தலைமுறையில, 25 வயசு 30 வயசுல வந்துட்டு இந்த சுகர் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் இருமல் வருது. நம்மளுக்கு வந்து சுகர் வந்துட்டு இருக்கு. அப்ப வருஷம் ஃபுல்லா நம்மளுக்கு இந்த இலை கிடைக்கும். வீட்டை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா, செட்டிநாடுல, நான் காரைக்குடியில இங்க செட்டிநாடுல இருக்கேன், இங்க வந்து வீட்டுக்கு வீடு பலாமரம் இல்லாத வீடே இருக்காது. கேரளால நீங்க பாருங்க, மோஸ்ட்லி நிறைய ஸ்டேட்ஸ்ல பாருங்க, இந்த பலாப்பழம் வந்து மரம் வந்து எல்லா வீட்லயும் வச்சிருப்பாங்க. நம்ம இளமையா வாழ்றதுக்கு சித்தர்கள் பல வழிகளை காமிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க முக்கணிகள்ல ஒரு கணிகளா மா பலா வாழைன்னு ஒரு கனியை வச்சிருக்காங்க. அந்த முக்கணிகளும் கிடைக்கக்கூடிய சீசன் இது. இந்த சீசன்ல மாம்பழம் கிடைக்கும், பலாப்பழம் கிடைக்கும், வாழைப்பழம் கிடைக்கும். அந்த முக்கணிகள்ல ஒரு பழமா பலா வச்சு ரொம்ப ஒதுக்கப்பட்டு சாப்பிடாம, சாப்பிட்டா வயிறு வலி வந்துடும், வாய்வு அது இதுன்னு சொல்லி நம்ம உணவுல ரொம்ப கம்மியா எடுக்கிற பழம் இது. ஆனால் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு பழம், நம்ம நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு அமிர்தம் இது. இது எடுக்கும் பொழுது நம்ம பான்கிரியாஸ் அழியாம தடுக்குது. கணையம் அழிஞ்சு போறதுனால தான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் ஆகிறாங்க. எல்லாருமே இன்சுலின் ஊசி போடுற நிலைமையாவது. 4 to 5 இருக்க மாசமா இருக்கவங்க கூட இந்த தண்ணி வாரத்துல ஒரு நாள் குடிக்கலாம். அண்ட் குழந்தை பிறந்த அப்புறம் குடிக்கலாம். உங்க குழந்தைங்க, நம்ம 7 to 7 தண்ணி இருக்குல்ல, அதுல ஒரு தண்ணி இது. நீங்க அந்த தண்ணி குடிக்கும் போது உங்க குழந்தைங்களுக்கு Type 1 and Type 2 டயபெட்டிஸ் வராது. பான்கிரியாஸ் செல்ஸ் அழியாது. இளமையா இருக்கலாம். என்கிட்ட எல்லாரும் கேட்டே இருந்தீங்க, 2 முன்னாடி இருந்தவங்க ஃபேஸுக்கும் இப்போக்கும் நிறைய மாற்றம் இருக்கே, நீங்க யங்கா தெரியுறீங்க, என்ன பண்றீங்க, ஒர்க் அவுட் பண்றதுனால, எக்ஸசைஸ் பண்ணால ஏதாவது ஃபேஸ்க்கு பேக் போடணும்னு சொன்னேன். ஆமாங்க, நான் வந்து பலாக்கொட்டை பேக் போடுறேன். பலாக்கொட்டையை வந்து நான் அரைச்சு அது தேன் கலந்தோ பால் கலந்தோ இல்ல பால் ஏடு கலந்தோ ஃபேஸ்க்கு போடுற, அது சுருக்கம் குறைஞ்சிருக்கு. என்னோட பழைய 2017-18 வீடியோஸ் பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு இங்கெல்லாம் சுருக்கம், தோல் தொங்கி இந்த லிப்ட் ஆகி டைட் ஆயிருக்காது, இந்த ஸ்கின் ஒரு மாதிரி சுருக்கம் தெரிஞ்சு ஒரு ஏஜிங் தெரிஞ்சது. ஆனா இப்ப உண்மையாவே எனக்கே டிஃபரன்ஸ் தெரியுது. நான் வந்துட்டு டெய்லி ஒரு நாள் தவறாம நைட் இந்த பலாக்கொட்டை பேக் போடாம தூங்குறது இல்ல. இந்த 2 இந்த வீட்டுக்கு வந்தப்ப எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பலாமரம் இருக்கு, இருக்கேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சத்தியமா இதுக்கு இவ்வளவு பயன் இருக்குமா? அதுவும் நான் படிக்க நேற்று ராத்திரி எப்படா பொழுது விடியோ, எப்படா இந்த வீடியோ போடுவோன்ற அளவுக்கு ஆயிருச்சு. ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. சரி, இந்த பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது எங்க வீட்டுக்கு ஆக்சுவலி பிரசாதனா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, தாய்லாந்து நான் போயிருந்தப்போ ஒவ்வொரு வீட்லேயும் இந்த பலாப்பழமும் துரியன் பழத்தையும் வச்சு வச்சு சாப்பிடுவாங்க, ஏன்னா இது கேன்சர் வராதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப முக்கியம்பான்னு சொல்லிட்டு நான் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வச்சிருந்தேன். ஆல்மோஸ்ட் பாதி காலி பண்ணி சாப்பிட்டாங்க உட்காந்து, ரொம்ப முக்கியம், பிள்ளைகளை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இது கேன்சர் ஆக்ட் பண்ணுமா? அப்படி என்ன பலாப்பழம் கேன்சர் பண்ணுது அவ்வளோ முக்கியமானு சொன்னால், நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன்ல, நொங்கு இந்த சீசனில் கிடைக்கும், நொங்குல வந்து ஆன்டோசைனோ ஃபைட்டோ கெமிக்கல் இருக்கா, சாப்பிட்டா மார்பக புற்றுநோய் வராதுன்னு. பழங்களில் பலாப்பழத்தில் மட்டும்தான் நிறைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு. அதுவும் வெறும் ஆந்தோசைனன் கிடையாது, இதுல வந்துட்டு ஃப்ளாவனாய்ட்ஸ், டானின்ஸ், நிறைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு. ஃபைட்டோ கெமிக்கல்ன்றது என்னது, அது என்ன முக்கியம், எப்படி கேன்சர்ல வேலை பார்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கும். அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா, இப்ப நம்ம வீட்டில் ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு மரக்கட்டை இருக்கு, அங்கே வந்து ஒரு செல்லுப்பூச்சி இருக்குது. அந்த செல்லுப்பூச்சி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அந்த மரக்கட்டை ஃபுல்லாக புத்து மாதிரி கட்டி மரக்கட்டையை ஃபுல்லாக தின்னு முடிச்சிடும். அதே மாதிரி நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருந்தால் அது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நல்ல செல்களையும் டிஷ்யூக்களையும் தின்னு 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 நம்ம உடம்பு அழிச்சிடும். அதுதான் கேன்சர். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் கேன்சர் வர்றதுக்கு காரணம். இது என்ன பண்ணுமா, இதில் இருக்கிற ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் நம்ம சாப்பிட்ற பழங்களை விட, ஆப்பிளை விட, ஆப்ரிகாட்டை விட, வாழைப்பழம் விட, பலாப்பழத்துக்கு நிகர் எந்த பழமும் இல்லைன்னு கூகுள் எல்லா சைட்லையுமே போட்டிருப்பாங்க. நீங்கள் பலாப்பழத்தை எடுத்து பாருங்க, ஆப்பிளை விட, ஆப்ரிகாட்டை விட, பனனா விட அப்படின்னு சொல்லின்ற வார்த்தை வந்து, ஏன்னா ஆப்பிள் அடே கீப்ஸ் டாக்டர் அவேன்னு சொல்லுவோம், ஏன்னா ஆப்பிள் லிவருக்கு நல்லதுன்னு. ஆனால் ஆப்பிள் லிவருக்கு தான் நல்லது, பலாப்பழம் வந்து நம்மளை இளமையாக வச்சுக்க. 150 வயசுலையும் நான் வந்து ஒரு 70 வயசுமா தெரியணும் அப்படின்னு சொன்னால், நான் வந்து 50 வயசுலையும் ஒரு 30 வயசுமா தெரியணும்னு சொன்னால் பலாப்பழம் சாப்பிடணும். வெளியே இருக்கிற தோல் சுருக்கம் மட்டும்தான் அப்ளை பண்ணால் குறையுதுன்னு கிடையாது, உள்ளே இருக்கிற உறுப்புகள் இளமையாக இருக்குது. அப்படி இந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை மட்டும்தான் தடுத்து இதை வந்துட்டு கேன்சர் வராமல் தடுக்குதா அப்படின்னு பார்த்தா, நான் இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவீங்க. கேன்சர், இப்போ இதுதான் கேன்சர் செல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மரத்தில் இருக்கிற வேர் வந்து தண்ணி போகிற பாதை ஃபுல்லாக வேர் படர்ந்து 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 தண்ணியை உறிஞ்சி வேர் வந்து படர்ந்துட்டே போகும். எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அதை நோக்கி போகும். இப்போ கேன்சர் செல்ஸ் என்ன பண்ணோன்னா, சுற்றி வந்துட்டு ரத்த ஓட்டம் இருக்கிற பகுதிக்கு ஃபுல்லாக அப்படி எப்படி போய் 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 அப்படியே சிலந்தி வலை மாதிரி இது விரிச்சுக்கிட்டே போகும்.
இந்த பலாப்பழம் நம்ம நிறைய எடுத்துக்கும் பொழுது இந்த கேன்சர் செல் சுத்தி ஒரு புது இரத்த குழாய் கூட உருவாகாம தடுக்குமா? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இந்த இரத்த குழாய்கள் வர்றது மட்டும் இல்லாமல் இது காயை விட்டு பட்னி போட்டு சாவடிச்சிருமா கேன்சர் செல்ஸை? ஸோ பரம்பரையாக கேன்சர் இருக்குது, ஜெனட்டிக்காக கேன்சர் ஃபேமிலியில் இருக்குது, இல்லை கேன்சர் எனக்கு ஏற்கனவே இருக்குது அப்படின்னா நான் நிறைய பலாப்பழம் எடுக்கணும். எடுக்கும் பொழுது இதில் ப்ரீபயோட்டிக்ஸ் இருக்குது, அதனால குடல் சம்பந்தமான புற்றுநோய்கள் ஸ்பெசிஃபிக்காகவே வராதுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இந்த கேன்சர் செல்களை சுற்றி வந்துட்டு இருக்க ரத்த குழாய்கள் குறைக்கிறது இல்லாமல் இந்த செல்ஸ்க்கு போகிற ரத்த ஓட்டத்தையும் குறைச்சி இது முழுசாக அழிக்குமா? திரும்பின பக்கம்லாம் கேன்சர், பார்க்குறவங்க எல்லாருக்கும் கேன்சர்.